எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். இன்னைக்கு என்ன வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வெட்டிகோ. வெட்டிகோனா என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, யார் யாருக்கெல்லாம் அந்த வெட்டிகோ ப்ராப்ளம் வரும், அதற்கான பயிற்சிகள் என்னென்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோல பார்க்கலாம். சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துட்டு இதுமே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு குரு மத்தியில கொண்டு வந்து கொண்டு போகணும். இது ஐபால் மூமெண்ட்டுக்காக நம்ம கொடுக்கறது. இது போல ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு பென்னை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பக்கவாட்டில் மூவ் பண்ணணும். இது போல ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். ஐஸ் நல்லா பாருங்க, ஐபால் மூமெண்ட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு. தலை திரும்பக்கூடாது. ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உட்கார வச்ச முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்புறம் பென்னை மேலே கீழே கொண்டு வரணும். தலை மேலே கீழே பார்க்கக்கூடாது. ஐபால் மூமெண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், தலையை வந்து பக்கவாட்டில் திருப்பணும். லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு திருப்பணும். ஸ்லோவாக பண்ணணும். இது போல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் மேலே கீழே அப் டவுன். இது போல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் ரொட்டேஷன். இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட சர்விக்கல் போன் மொபிலைசேஷனுக்காக. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. இது ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டா கூட போதும். ப்ரீத் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரீத்திங் நார்மலாக இருக்கட்டும். 2 டைம்ஸ் பண்ணால் போதும். அடுத்தது நல்லா நிமிந்து சேரில் உட்காந்துட்டு கைகளை கோத்து முன்னாடி கொண்டு வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணணும். உங்களோட கட்டவரலை நீங்கள் பார்க்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்கணும். 5 டைம்ஸ் 2 செட்ஸ். டேக் அ டீப் ப்ரீத், ரிலாக்ஸ். ஒரு பில்லோவில் கவுச்சில் உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். டேர்ன் பண்ணி படுக்கணும். கால் மேலே போகக்கூடாது. கால் கீழே தொங்க போட்டிருக்கணும். தலையை திருப்பிட்டு மேலே பார்க்கணும். எழுந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாஞ்சி தலையை திருப்பி மேலே பார்க்கணும். இது வந்து உங்களோட ஈக்விலிபிரியத்தை சரி பண்ணும். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இது வந்து பேண்ட் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் ஃபார் வெட்டிகோ. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வர பயிற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வெட்டிகோ ப்ராப்ளத்துலேருந்து முழுமையாக குணமடையலாம். ஓல்டேஜ் பீப்புளுக்கு நார்மலாகவே தலை சுத்தல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னென்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையான அதுக்கான தகுதியான பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு அதை ரெடியூஸ் பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை விடையை கொடுக்கப்பா.